எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்திர யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2022 வைகாசி மாதம் 31ஆம் தேதி முழு பௌர்ணமி திருநாள். இந்நாள் பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். இன்று மாலை வரக்கூடும் அற்புதமான ஒரு நேரம் இது. பார்த்தோம்னு சொன்னால் சோடசக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களால் எதையும் சாதிக்க முடியும். சில நேரங்கள் இருக்கிறது, அந்த நேரங்களை நாம் சரியான முறையிலே உபயோகம் செய்தோம் என்று சொன்னால் உங்களுடைய விதியே மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பௌர்ணமி திதி, அமாவாசை திதி நிறைவடையும் நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் இருக்கிற 2 மணி நேரத்தை தான் நாம் சோடசக்கலை நேரம் என்று சொல்கிறோம். இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் என்ன விருப்பப்பட்டு கேட்டாலும், என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அது என்ன தடையும் இல்லாமல் அப்படியே நடந்து முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால், இன்று பௌர்ணமி திதி எப்பொழுது நிறைவடைகிறது என்றால், இன்று மாலை 5:53 நிறைவடைகிறது. எனவே ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் பின்பும் இருக்கிற 2 மணி நேரம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, இன்று மாலை 4:53 6:53 வரை இடைப்பட்ட அந்த 2 மணி நேரத்தை தான் நாம் சோடசக்கலை நேரம் என்று சொல்கிறோம். இந்த 2 மணி நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நாம் நினைத்தது நடக்கும் என்று பார்த்தோம் என்றால், நீங்கள் இந்த 2 மணி நேரமும் பூஜை அறையிலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன ஆசையோ அதை இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். அந்த விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமாய் நீங்கள் 2 மணி நேரமும் முழு தியானத்திலே ஈடுபட வேண்டும். இவ்வாறு ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆசைகளும் விருப்பங்களும் தேவைகளும் உடனே நிறைவேறும் என்பது சத்தியமான உண்மை. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இந்த 2 மணி நேரமுமே நாங்கள் தியானத்தில் அமரணுமா அப்படின்ட்டு? ஆமாம், 2 மணி நேரமுமே நீங்கள் தியானத்தில் அமர வேண்டும். 2 மணி நேரமுமே நீங்கள் தியானத்தில் அமர்ந்து பிரார்த்தனையை வைத்தால் மட்டுமே உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். அந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது 5 நொடிகள், அதாவது 5 சொடக்கிடும் நேரங்கள் மட்டும் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய அந்த முகூர்த்த நேரம் வரும். அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 தெய்வங்களினுடைய சக்தியும் ஒரு சேர இந்த பூமியின் மீது விழக்கூடிய அந்த 5 நொடிகள் என்பது அந்த 2 மணி நேரத்தில் அடங்குகிறது. ஸோ இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் அவசியம் இந்த வழிபாடுகளை செய்யும்போது நினைத்தது எதுவாயினும் நடக்கும் என்பதில் ஐயம் ஏதுமில்லை. இன்று அந்த நேரம் வருகிறது, யாரும் தவறவிடாதீர்கள். பெண்கள் ஆண்கள் இருபாலரும் பயன்படுத்தி கொண்டு பயனடையுங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.